வாகன இறக்குமதிக்கு அனுமதி வெளியான புதிய தகவல். பலத்த காற்று இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு வெளியாகிய அவசர எச்சரிக்கை. நாட்டில் மருந்து விநியோகத்தில் பாரிய நெருக்கடி. 10 லட்சம் மக்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் அரசு உத்தரவு. இலங்கையில் அனைத்து வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கான கொள்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு உரிய கொள்கைகளை அமைச்சரவையில் முன்வைத்ததன் பின்னர் வாகன இறக்குமதி தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், வாகன இறக்குமதி தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக அமைச்சரவையில் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் பொது போக்குவரத்து, சுற்றுலா போன்றவற்றுக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதியில் இருந்து வாகனம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டில் மருந்து விநியோகம் தொடர்பில் பாரிய நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ள நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சகல முன்பதிவுகளையும் இடைநிறுத்துமாறு சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முன்பதிவுகளை ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அனைத்து விசாரணைகளையும் நிறைவடையும் வரை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் செலுத்தப்பட வேண்டிய சகல கொடுப்பவர்களையும் இடைநிறுத்துமாறு சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல பணிப்புரை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் இன்னும் முடிவுக்கு வராது நீடித்து வரும் நிலையில் வடகாசாவில் உள்ள 10 லட்சம் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தியதுடன் பலர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு இஸ்ரேல் காசா மீது ஏவுகணைகளை வீசி பதிலடி கொடுத்து வருவதால் இரு பக்கமும் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தாக்குதலுக்கு பிறகு இருதரப்பிலும் பலி எண்ணிக்கை 3000 தாண்டியுள்ளது. இந்த நிலையில் வடகாசாவில் உள்ள 10 லட்சம் மக்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் துரிதமாக தெற்கு பகுதிக்கு வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வெளியான புதிய தகவல். பலத்த காற்று இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு வெளியாகிய அவசர எச்சரிக்கை. நாட்டில் மருந்து விநியோகத்தில் பாரிய நெருக்கடி. 10 லட்சம் மக்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் அரசு உத்தரவு. எச்சரிக்கை. நாட்டில் மருந்து விநியோகத்தில் பாரிய நெருக்கடி. 10 லட்சம் மக்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் அரசு உத்தரவு.